இந்த அவ்வையார் சம்பந்தமான திரைப்படம் எடுப்பது பற்றிய நிகழ்ச்சிகளை போன நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்ல போகிறேன். புலவருக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்களா, ராமாயணத்தை ஒரே வரியில் சொல்லணும்னு. உடனே சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க, சொல்ல முடியும்னாரு. அதுக்கு இன்னொரு நிபந்தனையை வச்சாங்களா, ஒரு எலும் சம்பளத்தை அப்படி தூக்கி போடுவேன், அது கீழே வரத்துக்குள்ளே ராமாயணத்தை சொல்லிடணும்னாங்களா. அதே மாதிரி தூக்கி போட்டாங்களாம், தொட்டான் சீதையன்னாராம், கீழே வந்து அந்த கையில் வந்து எலும் சம்பளம் வந்தது கெட்டான் ராவணன்னு. பாருங்கள், ராமாயணத்தினுடைய அடிப்படையான விஷயமே சீதையை தொட்டதுனால வந்த விளைவு தானே. அப்படியே வந்து ராமாயணத்தை அவ்வளோ சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதை சுருக்கமாக இந்த இது நிகழ்ச்சியோட ஔவையார் திரைப்படம் தொடர்பான நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் என்னடான்னா, ஔவையார் வந்து மன்னர்களுடைய சபையில் போய் நல்ல பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனால் மன்னர்களிடம் மட்டும் பாடுபவர் அல்ல, அதையும் தாண்டி சாதாரண ஏழை எளிய குடிமக்களுக்காக வேண்டியும் பாடக்கூடிய ஒரு நல்ல கவிஞர். ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு நடனம் மாது, அந்த பொதுவாகவே புலவர்களால் பாடப்படுவதை இந்த கலைஞர்கள் எல்லாம் பெருமையாக கருதுவாங்க. அந்த நடன மாது வந்து தன்னை பற்றி ஔவையார் பாடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு புலவர் வந்தார், அந்த புலவர்கிட்ட ஐயா என்னை பற்றி பாடுங்கன்னாங்க. அவரும் சொன்னார், ஒரு 50 பவுன் கொடுத்தீங்கன்னா பாடுவோன்னார். உடனே அந்த அம்மா சரி எப்படியோ பிறட்டி 50 பவுன் கொடுத்தாங்க. 50 பவுனையும் வாங்கிட்டு அவர் 2 வரி தான் பண்ணார், மீது 2 வரி அப்படியே இருந்துச்சு. அவங்க வீட்டு செவத்தில் அவர் எழுதிட்டு போயிடார். அவர் என்ன எழுதினார்னா, மன்னரும் சோழநாடு தான், காவிரி தான் நல்ல காவிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் உள்ள ஒரு வரியை எழுதிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னடா அது, 50 பவுனையும் வாங்கிட்டு 2 வரி தான் எழுதிட்டு போயிட்டார், இன்னும் 2 வரி யார் எழுதுறதுன்னு. இந்த மாதிரி அப்போ ஔவையார் வந்தாங்க, அந்த வீட்டு அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒன்று ஔவையார்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி 50 பவுன் கொடுத்து ஒரு புலவர் 2 வரி தான் பாடினார், அதனால் என்னை பற்றி எதுவுமே பாடலை, மன்னர் நல்ல மன்னர் சோழ நாடு நல்ல நாடு அப்படின்னு தான் பாடியிருக்காரு அப்படின்னாரு. அவ்வளோதானம்மா, கூழ் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஆ, கூழ் வச்சுருக்கேன்னாங்க. கூழை கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சிட்டு இந்த கூழுக்காக ஔவை பாடிய பாடல், அந்த அருமையான ஒரு வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடனமாடுகிற இந்த செம்பொர் சுழம்பி காலில் இருக்கிற சிலம்பு தான் மிகச்சிறந்த சிலம்பு அப்படிங்கிற வரிகளை சேர்த்து பாடி முடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மன்னனையும் நாட்டையும் பற்றி தான் பாட்டு போனார், அந்த காவிரியை பற்றி தான் பாட்டு போனார். இந்த அம்மா வந்து செம்பொர் சிலம்பி அடித்திருக்கிற அந்த சிலம்பு தான் சிறப்பான சிலம்பு அப்படின்னு பாடினார். இப்படியாக மன்னருடைய சபையிலே சென்று பாடுகிற பொழுதும் பொருளுக்காக பாடுவதில்லை, சாதாரண ஏழை மக்களின் வாசலில் சென்று பாடுகிற பொழுதும் பொருளுக்காக பாடுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஔவையாருடைய வாழ்க்கை. அதே மாதிரி மன்னர்களுக்கிடையே நடந்த போரை அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்படியே வந்து பாரியுடைய மகளுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஏராளமான சமூக பொறுப்புணர்வோடு பாடல்கள் பாடுவது மட்டுமல்ல செயல்களை செய்வதாகவும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொகுத்து ஒரு உருவாக்கி கே பி சுந்தராம்பாள் அவர்கள் நடிக்க மிக சிறப்பான திரைப்படமாக உருவாகி, இதில் என்னடா இந்த படத்தை முடிக்கிற நேரத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு பணச்சிக்கல் வந்துருச்சு. எப்போவுமே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வாசன் இருக்கார், அவர் தன்னுடைய தாயாரை கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது கேட்டார், ஔவையார்னு அவங்கள பற்றி ஒரு கதை எடுக்கிறார், ஆக ரொம்ப அருமையான விஷயமாப்பா எடுந்தாங்க. இப்போ ஒரு 25,000 ரூபாய் அந்த காலத்தில் ஒரு பெரிய தொகை, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அந்த படத்தை முடிக்கிறதுக்கு வேணுமா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி பையன்ட்டு கொடுத்து, இதை வச்சுக்க, இதை ஒன்றும் அடகு வச்சுக்க, வேணும்னாலும் விற்றுக்கன்னாங்க. அப்போ சொன்னால், என்னம்மா அது, உங்கள் நகையை கழுதி கொடுக்குறீங்க, இதை விற்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. இந்த நகையெல்லாம் நீ வாங்கி கொடுத்தது, நானாக ஒன்றும் சம்பாதிச்சதில்லை, அதனால் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சா இதில் 2 பங்கு நீ வாங்கித்தரப்போகிறேன், அதனால் நீ கஷ்டப்படும் பொழுது நீ கொடுத்த நகை உனக்கு உதவலைன்னா அது இருந்து தான் என்ன பிரயோஜனம்னு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்தார், முடித்தார், பிரமாதமாக போச்சு. அந்த தமிழ் அறிஞர்களெல்லாம் கூட இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க ஔவையார் படத்தை எடுத்ததற்கு. ஔவையாருங்கிறது ஒரு சாதாரண தமிழ்பார் புலவர், தமிழ் பெண்பாள் புலவர், அவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய லட்சியமான விஷயந்தான். அதை நல்லா எடுத்து முடித்தாங்க. அதில் கடைசியில் ஒரு காட்சி வரும், கிட்டத்தட்ட ஒரு 10 யானைகள் வந்து ஒரு மதிலை போட்டு இடிக்கும், மன்னனுடைய கோட்டையை இடின்னு இடிக்கும். அதுக்காக வேண்டி ஒரு 10-15 யானைகளுக்கு 1 மாதம் சோறு போட்டு அதற்கு பல்வேறு பயிற்சிகள் அளித்து அதை எடுத்தார். அவ்வளோ அருமையாக அந்த படம் முடிஞ்சது. அப்போ எல்லோரும் சேர்ந்து வாசன் ரொம்ப அருமையான படத்தை எடுத்திருக்கிறாரு, இவருக்கு பாராட்டணும்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தை எடுத்ததுனால் எனக்கு எவ்வளவு பணம் லாபம் கிடைத்தது என்பது முக்கியமல்ல, தமிழறிஞர்கள் எல்லோரும் என்னை சேர்ந்து பாராட்டுகிறீர்களே இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். இதை விட ஒரு இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே 10 தமிழ் அறிஞர்களுக்கு செயல் வைக்கிறார். நம்ம கடற்கரையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாரதி, பாரதிதாசன், கம்பர், ஔவையார், இப்படி எல்லாருக்கும் தமிழ் தந்தை ஊவேசா, தாத்தா ஊவேசா எல்லாருக்கும் வைக்கிறார். அப்போது ஔவையார் சிலையை வைக்கும் பொழுது
அதாவது அண்ணா அவர் அடிக்கடி சொல்லுவார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அந்த மாதிரி நம்ம வாசன் அவர்களை தேடி சென்று பார்த்து ஔவையார் என்கிற மிகச்சிறந்த திரைப்படத்தை எடுத்த நீங்கள் தான் இந்த சிறையை திறக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த முறையில் அந்த ஔவையார் சிலையையும் வாசன் அவர்கள் தான் திறந்து வைத்தார். வாசன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர், ஆனந்தவிடன் மிகச்சிறந்த ஆசிரியர். இந்த படத்தை எடுக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அவர் வந்து இந்த படத்தை எடுப்பதற்காக அந்த கதையை தயாரிப்பதும், அந்த கதையை தெரிச்சோன்னா கே பி சுந்தராம்பாளம்மாட்ட போய் அவங்களுடைய அனுமதியை வாங்கியதும், அதற்கு பிறகு பல்வேறு பணச்சங்கடங்கள் நிதி சிக்கல்கள் ஏற்பட்ட பொழுது தயாரிடமிருந்து பணம் வாங்கி அதை வைத்து படம் எடுத்ததும், இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கணுமா அப்படி. நான் அது ஒரு காதல் கதையா ஒன்றும் கிடையாது, என்ன சிந்தையா டிஷும் டிஷுமா ஒன்றும் கிடையாது, ஒரு தமிழ் மூதாட்டினுடைய அருமையான வரலாறு. இப்படி நம்முடைய தமிழ் சமூகத்தில் அது கம்பரை பற்றியோ, அது வள்ளுவரை பற்றியோ, அது ஔவையாரை பற்றியோ ஏராளமான வரலாறுகள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்தால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு சிறப்பான நல்ல வரலாறுகள் கிடைக்கும். அப்படித்தான் நம்ம தமிழ் கூறும் நல்லுலகமும் திரையுலகமும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் அதன் நேயர்களுக்கும் இன்னஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.